ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வ்ளாக் வந்து மார்னிங்லேருந்து எடுத்துட்ருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், நிறைய அப்ளையன்சஸ் கிடக்குதாச்சு. அந்த என்ன சொல்ல, இன்னைக்கு ஃபோக்கஸ் வந்து நிறைய திங்ஸ் மேலே இருக்குது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக வந்து நாங்கள் இந்த கோப்ரோ கேமரா வாங்கினோம். ஸோ நிறைய பேர் வந்து அவுட்டோர் வந்து இந்த வெக்கேஷன் போகும்போது உள்ள ஷாட்டு, வெளியே போகும்போதெல்லாம் வந்து ரொம்ப ஷேக்கியாக இருக்குது. நீங்கள் நிறைய பேர் கோப்ரோ சஜஸ்ட் பண்ணீங்க. ஸோ அதனால் வந்து அவுட்டோருக்குன்னு வந்து கோப்ரோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கணும். இது ஆக்சுவலி செவன் நினைக்கிறேன், கோப்ரோ செவன் நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு நான் இப்போ தான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். இது கூட வந்து நிறைய அக்சசரிஸ் வந்துச்சு. ஸோ இது வந்து என்னென்னா, இடுப்பில் கட்டிட்டு கோப்ரோ மாட்டிக்கலாம். ஸோ நம்ம ஹைக்கிங் எங்கேயாவது போகும்போது இதை வந்து இடுப்பில் கட்டிட்டு போனோன்னா அதை கவர் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது வந்து தலையில் கட்டினது, தலையில் கட்டிட்டு இந்த இடத்துல வந்து கோப்ரோ கேமராவை வந்து மாட்டிக்கலாம். ஸோ நான் இதை வந்து லாஸ்ட் டைம் கோப்ரோ வந்தோடனே தலையில் மாட்டிட்டு கார்டனில் தண்ணியெல்லாம் ஊற்றுறத நான் வீடியோ எடுத்தேன். அதெல்லாம் இப்போ இன்க்ளூட் பண்ணுறேன் உங்களுக்கு கிளிப்ஸு. நான் ஃபஸ்ட் டைம் வந்து இதை ட்ரை பண்ணுறது, கோப்ரோ கேமரா எப்படி யூஸ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது எவ்வளோ டைனியாக இருக்குது பாருங்கள், ரொம்ப குட்டி. அதுவும் இல்லாமல் என்னோட இப்போ உள்ள கேமராவில் வந்து ஃப்ளிப் ஸ்க்ரீன் உண்டு. ஸோ ஸ்க்ரீனில் என்ன ரெக்கார்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். பட் இதில் எதுவுமே பார்க்கவும் முடியாது. ஏன்னா இப்போ செல்ஃபி ஆட்டு இப்படி எடுக்கிறோம் அப்படின்னா பின்னாடி என்ன இருக்குது, எது ஃபோக்கஸ் ஆகுது, ஒன்றுமே தெரியாது. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலி இந்த கேமரா யூஸ் பண்ண. ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ட்ரைபாடை பாருங்கள், குட்டி ட்ரைபாட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த கோப்ரோவை வச்சு நான் நிறைய கிளிப்ஸ், லாஸ்ட் டைம் கன்னியாகுமரி போயிருந்தோம், அதுக்கு சும்மா ஒரு ட்ரிப் மாதிரி போயிருந்தோம் கன்னியாகுமரிக்கு. ஈவினிங் போல் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது போனோம், அப்போவும் கோப்ரோ யூஸ் பண்ணி கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்தேன். இங்கே கார்டனில் வச்சு கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்தேன். இது வந்து ஆக்ஷன் கேமரா. ஸோ நம்ம வந்து தண்ணிக்கு அடியில் பெய் கூட எடுத்துக்கலாம் வீடியோ, ஷேக்கினஸ் வந்து ரொம்ப இருக்காது. ஸோ அந்த கிளிப்ஸ் எல்லாம் இப்போ இது மகா வந்து இதை தலையில் மாட்டிட்டு வந்தால் நான் வந்து தண்ணி செடிக்கு ஊற்றும்போது அவன் மேலே அடிச்சு விட்டேன். ஸோ அந்த கிளிப்பெல்லாம் இருக்குது, நான் இப்போ அதை உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை தள்ளி இன்றைக்கி வந்து என்ன சொல்ல, ஹியர் அண்ட் தேர் மாதிரி நிறைய வீடியோஸ் அப்பப்போ எடுத்தது, இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் எடுத்தேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறேன். கூடவே க்ரீம் நிறைய இருந்துச்சா, ஸோ அந்த க்ரீமை வச்சு பட்டர் பண்ணிவிட்டு அந்த பட்டரை வச்சு நெய் பண்ணேன். ஸோ அந்த வீடியோ கிளிப்ஸும் ஃபுட்டேஜும் எடுத்தேன். ஸோ அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வீடியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது, அங்கங்கே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோ கிளப்பலாம். சிரிப்பா இருக்கு, எனக்கு பக்கத்து வீட்டுல யாராவது பார்த்தா சிரிப்பாங்க. என்னத்தை ஆக்கும் தலையில மாட்டிருக்கா அப்படின்னு சும்மா இரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு வந்து நான் வந்து நான் எங்கெல்லாம் திரும்புவனோ அங்கெல்லாம் நீங்க பாப்பீங்க. சரி, நம்ம இப்ப வந்து செடிக்கு வந்து தண்ணி விட போறோம். எனக்கு வித்தியாசமா இருக்குடா. ஓகே, நெத்தியில் நான் வந்து கோப்ரோ மாட்டியிருக்கேன். எனக்கு புதுசாக இருக்குது, ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்படி மாட்டினா செடிக்கு தண்ணி ஊற்றுறது தெரியுமா, இல்லைன்னா இந்த ஆங்கிளில் தானே தெரியும் இல்லையா? ஓகே, ஃபஸ்ட்டு டியூபை மாட்டிடுவோம். இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கணும். தெரியுதா? ஆமாம், நீங்கள் வா டியூபை சரி பண்ணி விட்டு பார்ப்போம். மகா அப்படி பண்ணாத,
ஸோ இதில் வந்து நான் வந்து மிளகா விதையும் ஸ்குவாஷ் ஜுக்கினி விதையும் போட்டிருக்கேன். எல்லாத்துலேயும் இப்போ தான் புதுசாட்டு விதை போட்டிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், இதில் தக்காளி விதை போட்டிருக்கேன். ஸோ அதுவும் வளர்ந்துட்டே இருக்குது. ஸோ புதுசு புதுசாக எல்லாத்துலேயும் புதுசாக விதை போட்டிருக்கேன். இங்கே சுண்டக்காய் காய்ச்சிருக்கு பாருங்க. ஹே, நீட்டு கத்திரிக்காய். டே, நீட்டு கத்திரிக்காய் இங்கே பாரு. நீட்டு கத்திரிக்காய் இன்னொரு. இந்த இதில் என்ன கத்திரிக்காய் நினச்சிட்டே இருந்தேன். சுண்டக்காவை பறைக்க வேண்டியதான். இதை அவுத்துட்டு பார்ப்போம். அப்படிங்கிறவா நான் வந்து மேல போய் அந்த பால்கனிய பாக்கேன். ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இது. ஹாய், இதுதான் பால்கனி. புத்தா இருக்கு, புதுசா எல்லாம் வந்திருக்கு. ஹாய், ஒன்று வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? சைக்கிள் ஓட்ட போகிறேன். ஆ, ஃப்ளஃபி. எப்போ கீழே போவோம்? கார்டனுக்கு திருப்பி போகிறோம். அம்மா, வந்துட்டேன். மை ஹாய் சொல்லு. ஹாய், ஏன் தொடாத? இல்லை, ஃபஸ்ட்டு நான் அம்மா தண்ணி ஊற்றுறத கற்றுச்சு. அம்மா ஹாய் சொல்லு. ஜல்தோஷமக்கி அவன் யாவ குளி ஷவரா இருக்கும்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் நான் வந்து ஒரு எக்கோ பார்க்கில் வந்து நானும் சதீஷும் மட்டும் போனோம்ல, இப்போ வந்து குட்டீஸையும் கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்குது, அதையும் அட்டன் பண்ண தான் கன்னியாகுமரி போயிட்டுருக்கோம். ஸோ ஏர்லியாகவே கிளம்பிட்டோம், பார்ட்டி வந்து லேட்டாக தான் இருக்குது, கொஞ்சம் லேட்டாக தான், 7:00 மேலே தான். ஸோ நாங்கள் வந்து ஏர்லியாக கிளம்பி குட்டீஸ் கூட கொஞ்ச நேரம் வந்து பார்க்கில் இருக்கலாம் அப்படின்னு நினச்சோம். அப்படிதானே? ஹாய் செல்லு. ஆமாம், பீகாக் இருக்கும், நிறைய பிளான்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ குவாலிட்டி பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள், ஏன்னா நான் வந்து கோப்ரோவில் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே சொல்லுவீங்க அவுட்டோர் வந்து ரொம்ப ஷேக்காக இருக்குது அப்படின்னு. ஸோ கோப்ரோவில் வந்து ஆக்சுவலி நல்ல ஷேக் கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறதுனால தான் வாங்கினோம். ஸோ இந்த குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி பீச்லேயே கன்னியாகுமரி கோவலம் அந்த சைடு வந்திருக்கோம். எனக்கு பிடிச்ச பீச் இதுதான். நானும் அப்பாவும் இந்தி வரும்போது அந்த கல்லில் உட்காந்துருக்கோம், நல்லா இருக்கும். அம்மா கையை பிடி, மண்ணு நல்லா இருக்கா? சரி, வேண்டாம், மண்ணில விளையாடிட்டு போலாம்னா. சன் செட் ஆயிடுச்சுல்ல, சாரி எங்களால பார்க்கு கூட்டிட்டு போக முடியல மக்காமா, இன்னொரு நாள் போலாம். சரியா மக்களே, நேரத்தையே கிளம்பி வருவோம், நம்ம கரெக்டா பார்க் இல்லைன்னா க்ளோஸ் ஆயிடும். ஓகே, விளையாடு. சரி, ஹார்ஸ்ல போறியா? காவலா அண்ணா, அண்ணா காவலா, உட்காந்து 10 ரூபா இருக்கு. $7.50 காவலா. ஹலோ அண்ணா, இந்த இடத்துல டேரா போட்டுற வேண்டியதான்.
பிங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஹேட் அ டாங்கி. நல்லா இருக்கலாம். ஆமாம், நம்ம இன்னைக்கு பர்த்டே பார்ட்டி போகாண்டான்னு நீங்களும் நினச்சிருக்கலாம். இப்போ அடுத்து பர்த்டே பார்ட்டி போகணுங்களா? வரும், நீ போக போக அல பெரிய அலையா வரும். என்ன செய்ய, செருப்பு கால்ல போட்டு அவ திடீர்னு தண்ணி வந்துட்டுனா ட்ரெஸ் ஆயிரும்ல, அதனால நீ குளிப்பிய கடல்ல சுமிங் ட்ரெஸ் போட்டு அந்த ஓரத்துல வந்து குளிக்கணும். குட்டி தானே பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, வீட்லேயே வந்து நெய் காய்ச்ச போகிறோம். ஸோ நெய்னாலுமே நெய்யும் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்தே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ க்ரீம் இருக்குல்ல, க்ரீம்லேருந்து பட்டர் எடுத்து பட்டர்லேருந்து நெய் எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் பேபிஸ் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா வீட்டில் செஞ்ச நெய்யை வந்து விட்டு சாதத்தில் விட்டு கொடுக்கறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கு வேண்டி அந்த ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். ஸோ நான் வந்து யூஸ் பண்ணுறது ஃப்ரெஷ் க்ரீம். ஓகே, ஸோ ஃப்ரெஷ் க்ரீமை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து தண்ணியை வந்து எடுத்துகிட போகிறேன். ஸோ ஒரு கப் எடுத்துகிட்டு வரேன். ஃப்ரெஷ் க்ரீமில் வந்து உங்களுக்கு திக் பார்ட் க்ரீம் இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியும் இருக்கும். அந்த தண்ணியை வந்து எடுத்துருங்க, ஏன்னா நமக்கு வந்து பட்டர் பண்ணுறதுக்கு இந்த தண்ணி தேவையில்லை. ஸோ இதுதான் வந்து கிட்டத்தட்ட பட்டர் மில்க்கு. ஸோ இதை இது இது இதை தூர போட்டுறாதீங்க. இதை நம்ம விப் பண்ண போகிறோம் இப்போ நல்லா. இதை விப் பண்ணும்போதும் உங்களுக்கு இதுலேருந்து தண்ணி வரும், அதையும் நீங்கள் தூர போட்டுறக்கூடாது. கடைசி இதில் கொஞ்சம் உப்பு பெருங்காயத்தூள் போட்டு கலந்து நீங்கள் மோர் மாதிரி குடிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை விப் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை விப் பண்ண போகிறோம். இதை விப் பண்ணும்போது ஃபஸ்ட்டு க்ரீம் திக்காகும், அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுலேருந்து பட்டர் வந்து செப்பரேட் ஆயிரும். செப்பரேட் ஆனதுக்கப்புறம் பட்டர் தனியாக தண்ணி தனியாக வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து பட்டர் பண்ணணும். ஸோ இது எப்படியும் அது ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரும்போது காணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், க்ரீம் வந்து நல்லா ஸ்டிஃப் ஆகிடுச்சு. இன்னும் நம்ம கண்டினியூஸாக பீட் பண்ணணும். இது பீட் ஆகும்போது க்ரீம் வந்து கர்டில் ஆகி உங்களுக்கு பட்டர் வந்து இதுலேருந்து தனியாக வந்துடும். ஓகே, ஸோ அதனால் பீட் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், நம்ம பட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த அதோட அந்த மில்க் சாலிட்ஸ் எல்லாமே செப்பரேட் ஆகி வரும், இது தண்ணி வந்து தனியாக வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒன்றா திரட்ட போகிறோம். ஸோ இதில் வந்து நான் கோல்டு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் உள்ள பட்டரை நம்ம மெல்ல எடுத்து இப்படி ஸ்க்வீஸ் பண்ணுங்கள், அதில் முக்கால்வாசி அந்த தண்ணி எல்லாம் போகிறது மாதிரி. அதுக்கப்புறம் இதை வந்து இந்த ஐஸ் வாட்டரில் போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட ஹோம்மேட் பட்டர். அப்பா, ஸோ இதை வந்து இங்கே பாருங்கள், ஃப்ரெஷ் பட்டர். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ரெசிபீஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ப்ரெட்டில் வந்து தடவி சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம இப்போ இதை வந்து நெய்யாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஓகே. ஸோ நம்ம இப்போ வந்து எடுத்து வச்ச வெண்ணெயை வந்து பட்டர் காய்ச்ச, இது சாரி பட்டரை வந்து நெய் காய்ச்ச போகிறோம். ஓகே,
ஸோ நெய் காய்ச்சறதுக்கு வந்து ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து லோ அண்ட் ஸ்லோவாட்டு காய்ச்ச போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா அது ஃபுல்லாக உருகி அந்த பட்டரில் உள்ள அந்த மில்க் சாலிட்ஸ் எல்லாமே வந்து பேர்ன் ஆக ஆரம்பிக்கும். அது பேர்ன் ஆனதுக்கப்புறம் நமக்கு நெய் கிடைக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஒயிட் கலர் இது வந்து ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு, கலரும் வந்து லைட் கோல்டன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இனி வந்து இந்த பபுள்ஸ் மேலே இருக்குது தெரியுமா, அந்த பபுள்ஸ் எல்லாமே சப்சைட் ஆகணும். அதெல்லாம் அடங்குச்சுன்னா உங்களுக்கு வந்து நெய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இடையில இடையில வந்து கிண்டி கொடுத்துட்டே இருங்க, இல்லைன்னா பேர்ன் ஆயிரும். ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிற டைமில் ஒரு கை வந்து சின்ன கை கருவேப்பிலை நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து முருங்கைக்கீரை இருக்குல்ல அது கூட போட்டுக்கலாம், அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்கீரை போட்டு காய்ச்சினீங்கன்னா கடைசி இறக்குனதுக்கப்புறம் உப்பு போடணும். ஸோ இந்த கருவேப்பிலை வந்து பொரியட்டும். ஸோ அது நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நெய் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நெய்யை வந்து நான் ஃபில்டர் பண்ணி இதில் வச்சுட்டேன். ஸோ இங்கே இருக்க பாருங்கள் அந்த மண்டி, நான் வந்து அந்த டீ ஸ்ட்ரைனரில் தான் இது பண்ணேன். இதை தூர போட்டுறாதீங்க. இதில் வந்து சூடு ரைஸ் இருக்குல்ல, குக் பண்ண சாதத்தை போட்டு வெறிவி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் கருவேப்பிலையும் கொஞ்சம் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணியாக்கும் ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அதான் மூடி வச்சுருக்கேன். ஸோ நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு.